ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் தர்ணா போராட்டத்தை நடத்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டிருந்தார். அதன்படி அந்த போராட்டத்தின் பங்கேற்க சந்திரபாபு நாயுடு இன்று ரயில் மூலம் டெல்லி புறப்பட்டார். அவருடன் அனந்தபுரம் மற்றும் சிகாகுளம் பகுதியில் இருந்து போராட்டக்காரர்கள் இரண்டு ரயில்களில் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதற்காக ஆந்திர அரசு சார்பில் 1 கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் சந்திரபாபு நாயுடு தலைமையில் டெல்லியில் தர்ணா போராட்டம் நடக்க உள்ளதாக ஆந்திர அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தர்ணா போராட்டத்தில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.